சபையில் சொன்னேன் இதோட ஆத்திரத்தை என்ன நடக்கும், இங்கே இருக்கிற யார் சாவான் யார் பிழைப்பான்னு தெரில, பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறீங்களே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்களோ கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வயசாகிடுச்சு, உங்களையும் நாங்கள் காப்பாற்றுறோம், நீங்கள் நானும் நீ காப்பாற்றுறேன், நான் காப்பாற்றிக்கிட்டேன். ஆனால் அன்பழகனை காப்பாற்ற முடிவுட்டீங்க நீங்கள் முதல்லையே. அன்னைக்கு நாங்கள் சொன்னப்பவே மாஸ்க் போட வச்சுருந்தா சேனிட்டரி கொடுத்துருந்தா அன்றைக்கே சட்டத்தை கூட கலைச்சி தனித்தனியாக போகணும்னு சொல்லி சொல்லலை. அன்றைக்கி ஒன்றும் ஆகாது, அது எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, ஜோபியில் இருக்குதுன்னு சொன்னீங்க. உணவு தொற்று அதிகரிக்கின்ற பொழுது படுக்க வசதி அதிகரித்தாக வேண்டும். அன்றைய சூழ்நிலையில் நாங்கள் 100,000 பெட்டு கோவிட் சென்டரில் வச்சுருந்தோம், போட்டிருந்தோம் எல்லா இடத்துலையுமே. அதுவும் ஏ சிம்டமிக் இருந்தாவே அவர்கள் போய் அந்த கொரோனா சென்டரில் வைத்து சிகிச்சை அளித்தோம். இன்றைக்கி அப்படி அல்ல. இப்போ கர்நாடகா மேகேதாட், அது மேகத்தாதுன்னு சொல்கிறேன், மேகேதாட், அது கன்னடத்தில் மேகேன்னா ஆடு, அது ஆடுதாண்டு கல், அந்த இடத்துல அந்த மேகேதாட்டில் தடுப்பணை தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. நான் முதலமைச்சர் அவர்களை வற்புறுத்துவது, எந்த சூழலையிலும் பசுமை தீர்ப்பாயம், தென்னிந்திய தீர்ப்பாயம் முடிவு சொன்னாலும் கூட அதையெல்லாம் கடந்து மேல்முறையீடு முயற்சி, கொஞ்சம் வழிவிட்டோம்னாவே உள்ளே நுழைஞ்சிருவாங்க. மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் நம்முடைய மணி அவர்கள் மேகதாது குறித்து சொன்னார்கள். இந்த அரசு முன்பிருந்த பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மேகதாது கட்டக்கூடாது என்பதிலே திடமான உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறது. ஒன்றால் இருந்த அரசும் அதிலே திடமாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனாலும் சமீபத்தில் பிரதமரை சந்தித்த நம்முடைய முதல்வர் அவர்கள் பல விஷயங்களை பேசினாலும் இந்த விஷயத்தை கொஞ்சம் அழுத்தி பேசினார்கள். அப்பொழுது பிரதமர் அவர்கள் உடனே சொன்னார்கள், அவர் ஜனசக்தி மினிஸ்டர் பார்த்தீங்களான்னு கேட்டார். நான் இல்லைன்னு சொன்னேன். அவர் சொன்னார், நானே சொல்கிறேன் அவர்கிட்ட, நீங்கள் போயிட்டு இன்றைக்கி பார்க்க முடியுமான்னாரு. இல்லை நீ முடியலனாலும் இந்த வட்டி இந்த கூட்டம் தொடர்ந்து பார்க்குறணும், நேரம் வந்து பாருங்கன்னு சொன்னார். ஆகையினால் அதை விஸ்தாரமாக சொல்லியிருக்காரு. அது குறித்து பேசிட்டு வந்து என்னை போய் அந்த நீர்வளத்துறை அமைச்சரோடு பேசி முடிச்சதுக்கு பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு சொல்லுங்கள், அது குறித்து நான் அடுத்த நடவடிக்கை எடுக்க என்று சொல்லியிருக்கிறார். எனவே மேகதாது கட்டக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். ஆனால் அவர் சின்ன ஒரு பரபரப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஒரு டிபிஆர் தான் கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் அவங்க கேட்கல. மேகதாது கட்டுறதுக்கு எங்களுக்கு விஸ்தாரமான ஒரு அறிக்கை தயாரிக்கணும்னு கேட்டிருக்காங்க. எங்கே போய் கேட்டிருக்காங்க? சென்ட்ரல் வார்ட் கமிஷனில் கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் வார்ட் கமிஷன் அது பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் அரசு உடனடியாக கர்நாடக அரசு துறை எதிர்த்தும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு. இந்த சென்ட்ரல் வார்ட் கமிஷன் நீ எப்படி கொடுத்தேன்னு அவன் மேலே ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை எடுத்துக்கிட்டு போய் வேறு ஒரு இந்த என்வாயர்மெண்டல் ஃபேக்ட் அசஸ்மெண்ட்டில் போய் கொடுக்கணும். பல திட்டங்களுக்கு வாங்கிறது அவங்களுக்கும் நாங்கள் போய் கொடுத்துருக்குறோம். ஆகையினால் அவர் எந்தெந்த இடத்துல கர்நாடகா மூவ் பண்ணுமோ அந்தந்த இடத்தெல்லாம் ஒரு செக் வைக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா இதையும் மீறி அவர்கள் எந்த விதத்திலும் கர்நாடகாவில் அணையை கட்ட முடியாது. ஆனால் அரசியல் சாதாரணமாக பேசிட்டு போகலாம். ஆனால் மாண்புமிகு மரியாதைக்குரிய எடியூரப்பா அவர்களே பேசியிருப்பது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆகையினால் அது என்ன கொண்டா முதலமைச்சர் பேசியிருக்காரு நான் கட்ட மாட்டாங்களான்னு நம்ம ஊரில் கேட்பாங்க. ஆக ஒரு வீணான ஒரு அரசியல் நடத்துகிறார்களே தவிர ஆக்கப்பூர்வமான திட்டம் அல்ல. எப்படி நடத்தினாலும் இந்த அரசு உறுதியாக இருக்கும், முதல்வர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அவை முன்னவர்களுடைய வழக்கத்திற்கு நன்றி. அரசு உறுதியாக இருக்கும் என்ற அந்த அறிவிப்புக்கு நன்றி சொல்லி அதில் சட்ட ரீதியாகவும்